வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் வித் மீ ஆர்ஜே சக்சி. அபாரமான வெற்றியோடு சூப்பர் சிக்ஸுக்குள் நுழைந்திருக்கிறது நம்ம ஸ்ரீலங்கா டீம். திமுத் கருணாரட்ணம் மற்றும் வனிந்து ஹாசரங்கா ஆகியோருடைய அபாரமான திறமையால் இந்த வெற்றியானது இலகுவாகி போனது இலங்கைக்கு. நேற்றைய போட்டியில் முதல் தடவையாக ஒருநாள் போட்டியில் சதம் விளாசி இருந்தார் திமுத் கருணாரட்ணம். 103 ஓட்டங்கள். அதைவிட மிகவும் வயது வந்த வீரராக முதல் தடவையாக சதம் அடித்த வீரராகவும் திமுத் கருணாரட்ணம் மாறியிருந்தார். அதைவிட வனிந்து ஹாசரங்க 5 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார். இந்த தொடரில் தொடர்ச்சியாக கலக்கி வருகிறார். முதலாவது போட்டியில் 6 விக்கெட்டுகளையும், இரண்டாவது போட்டி 5 விக்கெட்டுகளையும், மூன்றாவது போட்டியிலும் 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியதன் மூலமாக வனிந்து ஹாசரங்கா தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகளில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரராக இப்பொழுது சாதனை படைத்திருக்கிறார். அயர்லாந்துக்கு எதிராக 133 ஓட்டங்களினால் நேற்றைய போட்டியில் இலங்கை அபார வெற்றி பெற்று இப்பொழுது சூப்பர் சிக்ஸுக்குள் போயிருக்கிறது. குழு ஏயை பார்த்தால் போட்டியை நடத்துகின்ற சிம்பாபே, மேற்கிந்திய தீவு மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் இப்பொழுது சூப்பர் சிக்ஸுக்குள் போயிருக்கிறது. அதே போல குழு பியில் இருந்து இலங்கை, ஸ்காட்லாந்து மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் சூப்பர் சிக்ஸுக்குள் சென்றிருக்கின்றன. இன்றும் நாளையும் இரு அணிகள் உலகக்கிண தகுதியான தொடரின் இறுதிப் போட்டிக்குள் தெரிவாகுவதோடு அந்த 2 அணிகளும் இந்த ஆண்டுக்கான ஒருநாள் உலகக்கிண்ணத்தில் விளையாடுகின்ற வாய்ப்பை பெறும் என்பது கவனிக்கக்கூடியது. பார்ப்போம் தகுதியான போட்டிகள் எவ்வளவு விறுவிறுப்பை தரப்போகின்றது என்று சொல்லி. இந்த தகுதியான போட்டிகள் வருகின்ற ஜூலை 2 தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. Sports Report on YouTube with RJ Saxy.